அருமை தாய்மார்களே, அன்புள்ள பெரியோர்களே, என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளே, இது ஒரு பொழுதுபோக்கு படம் தான் எனினும் பொல்லாத நச்சரவு மனிதன் ஒருவன் நல்லானை போல் போடுகின்ற வேஷத்தை கலைக்கின்ற பணியினையும் செய்கிறது. எத்தர்கள் எத்தனை நாட்கள் தான் ஊரை அடித்து உலையில் போட்டு உத்தமர்களைப் போல உலவிட முடியும்? உதயத்தின் கதிர்பட்டு உலகத்தை கவ்விய இருள் விலகுவது போல உண்மையின் ஒளிபட்டு பொய்மை அகல வேண்டியதுதானே முறை. நாம் விரும்புவதும் கூட அதுதானே. இதழ் ஓரத்தில் சிரிப்பு, இதயத்தில் நெருப்பு, இப்படி திரியும் மனிதர்கள் சமுதாயத்தின் விஷவேர்களாக பரவிவிடுகிறார்கள். அவர்களுக்கு ஏற்படும் பேராசை அன்பு, பற்று, பாசம், நன்றி, நட்பு அனைத்தையும் உதைத்து எறிந்துவிட்டு உச்சி கோபுரத்தில் ஏறி உட்கார்ந்து கொள்கிறது. அதன் பிறகு அந்த மனிதர்களுக்கு கொலை, கொள்ளை போன்ற காரியங்கள் சடுகுடு விளையாட்டு போல சாதாரண விஷயங்களாகி விடுகின்றன. அதன் முடிவுதான் என்ன? அக்கிரமக்காரன் அவன் வெட்டிய குழியில் அவனே விழுந்து விடுகிறான். இதுவே பல கதைகளுக்கு கருப்பொருளாகி விடுகின்றது. ஆனால் இந்த கதையை மற்ற கதைகளிலிருந்து சற்று மாறுபட்டு சொல்லியிருக்கின்றேன். உண்மையின் வெற்றிக்கு பாடுபடும் என் உடன்பிறப்புகள் அனைவருக்கும் நான் தரும் இனிய பரிசு இது, இதயமார்ந்த பரிசு. வணக்கம். மகனே, வருங்கால வளமான வாழ்க்கைக்கும் இந்த வசந்த மாளிகைக்கும் நீதான் வாரிசா இருக்கணும். உனக்கு போட்டியா முளைச்சிருக்கிற என் தங்கச்சி மகனை நான் கொல்ல போறேன். கடவுள் என்னை மன்னிப்பாராது. பயப்படாதீங்க. தாண்டவம், இறைச்சல ஒண்ணு நடந்ததுன்னா பூச்சி, பிள்ளை இல்லாத பெரும் சொத்துக்கு என் மகன் கண்ணன்தான் வாரிசா வருவான் எதிர்பார்த்தேன், ஏமாந்து போயிட்டேன். எதிர்பாராத விதமா என் மச்சன ராஜதேவருக்கும் என் தங்கச்சி வீராவுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்துருச்சு. என் எண்ணத்துல இடி விழுந்துருச்சு. அந்த குழந்தைய கொள்ற முயற்சியில என் மைத்துனர் பணமானார், என் தங்கச்சி விரைவியானா, இதான் நான் கண்ட பரன். கரடிராஜே,
முனியப்பா தாண்டவம் இப்ப உன்ன காரியம் கெட்டு போயிட்ட இங்க நேரா வேலைக்கார வீரையா வீட்டுக்கு போங்க வீரையா தான் அந்த குழந்தைய கடத்திட்டு போயிருப்பான் நினைக்கிறேன் வீரையா கொலை பண்ணிட்டு அந்த குழந்தைய கொண்டு வாங்க அந்த குழந்தையுடைய கழுத்தை எரிச்சு திருகி போட்டாத்தான் என் ஆத்மா சாட்சி அடை போங்க போங்க
நான்சென்ஸ். ஊர்ல சட்டம் ஒழுங்கு எல்லாத்தையும் சீர்குலைக்கிறீங்களா? ஒரு பொண்ணு கிட்ட போய் தகராறா? இது சாதாரண பொம்பளை இல்ல சார், ஒரு ஆம்பளைக்கு இருக்க வேண்டிய துணிச்சல் இருக்கு சார் இந்த பொம்பளைக்கு. இனிமே பெண்கள் இந்த மாதிரி துணிச்சலா இருந்தாதான் உங்க மாதிரி ரவுடிங்களோட கொட்டம் அடங்கும். சட்டத்தையே கையில எடுத்துக்கிட்டு திரியற இந்த காலத்து மட்டதங்களுக்கு நிச்சயமா நான் இந்த ஊர்ல இடம் கொடுக்க மாட்டேன். கம் ஆன், கெட் அப், கெட் அப். இவங்களை ஜீப்ல ஏத்துங்க. ரொம்ப நன்றிங்க, நல்ல சமயத்துல வந்து என்ன காப்பாத்தீங்க. இதுக்கு கை மாறா நான் என்ன செய்ய முடியும்? இட்ஸ் அவர் டியூட்டி. கொஞ்சம் இருங்க. சைசிட்டு இந்த கோழிய. நானா கோழியா? இதெல்லாம் வேண்டாம். கோழி வேண்டாம்னா இந்த குஞ்சாவது வேண்டாம். குறைந்தபட்சம் ஒரு முட்டையாவது. சரி, அன்போடு கொடுக்கறேன், வாங்கிக்கிறேன்.
என்னையே சுத்திக்கிட்டே அலையற குளத்தை சுத்தி சுத்தி வட்டம் எடுத்த பறந்து எதுக்காக மீனை கொத்துறதுக்கு தானே நான் ஒன்னும் மீன் இல்ல மான் சொல்லட்டுமா கொம்பு தேன்னு கூறட்டுமா தயவு செய்து போயிடு இந்தா இந்த பணத்தை வேணும்னா எடுத்துட்டு போ பணமா இப்படி கைய நொடிச்சா கத்த கத்தியா கரன்சி நோட்டு குவியும் என்னோட ஒரே லட்சியம் நீதா ராணி வா போலாம் இந்த தாண்டவம் பேர கட்டா ஊரே நடுங்குது ஏன் கையா தட்டி விடுற இந்த கை எத்தனை தலைகளை கிள்ளி அறிஞ்சிருக்கு தெரியுமா யாராவ ஒளிஞ்சிருந்த சவால் விடுறது வீரன் அந்த வாடா வழிய இங்க பாடுறா நான் இங்கதான் இருக்கேன் யாரோ கிருக்கேன் ஆணவத்தையும் அட்டகாசத்தையும் நொறுக்க வந்தவன் மரியாதையா நீ போயிடு இங்க உனக்கு வேலை இல்ல ஏன் இல்ல இந்த பொண்ணுடைய ஆட்டத்தை ரசிச்சவங்க கலைத்திறமைய வியந்தவங்க எல்லாரும் ஒன்ன பார்த்தது இவ்வளவு அம்போன்னு விட்டுட்டு ஓடிட்டாங்க அது மட்டுமா இவளால புழைக்கிற பக்கவாத்தியக்காரங்க கூட தாங்க தப்பினா போதும்னு தலைதெறிக்க தாவி ஓடிட்டானுங்க அதனால இப்போ இவளை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய வேலை குப்பத்தொட்டி குப்பத்தொட்டிங்க குமுறி எடுந்தா கோட்டை கொத்தளங்கள் எல்லாம் தவிடு பொடி அத மறந்துடாத கண்ணா ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன் மிஸ்டர் போலீஸுக்கு நீங்க ரொம்ப உதவி பண்ணீங்க இவன் கொலை கொள்ளைன்னு பல கேஸ்ல சிக்கி இருக்கிற பெரிய கேடி ஜீப்ல ஏத்துங்க ராணி நீ தப்பிச்சுட்டன்னு நினைக்காத பிரம்மா உன் தலையில என்ன எழுதிருக்கான் ராணி இந்த தாண்டவனுக்கு தான் மனைவி ஆவான் இல்லி நோடுபேக்கு ஒரே உன் பிரம்மா என் தலையில என்ன எழுதிருக்காரு உன் தலை அந்த தாண்டவன் மென்னு முழுங்குவான் அடராட்டதா மலமுழுங்கி மகாதேவன் தான் கேள்விப்பட்டிருக்கேன் இவன் தலை முழுங்கி தாண்டவராயம் போல் இருக்க சித்தி பாபா ஜீப்ல ஏத்துங்க உன் பேரு விலாசம் கிராம் காந்தன் கேப் குப்பை தொட்டி நியூ பதார் தேங்க்யூ வர அட ஏன் இன்னும் அழுகுற அதான் அந்த அயோக்கியன போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போறாங்களே அவன் எங்க இருந்தாலும் எப்போதும் எனக்கு தொல்லதா கவலைப்படாத உனக்கு ஆபத்து வர நேரத்துல எல்லாம் அநாத ரட்சகனா நான் அங்க வந்து நிப்பேன் தாண்டவனை பிடிச்சிட்டீங்களா அதுக்காகத்தான் சார் படாத பாடுபட்டு நாயா பே அலைஞ்சு ஒரு அரசமர தடியில குருவி ஜூசியக்காரன் உட்கார்ந்துருந்தான் போனா போகுதுன்னு நாலு நாள் தூக்கி போட்டேன் அந்த சிட்டுக்குருவி வந்து ஒரு சீட்டை எடுத்து கொடுத்தது படிச்சு பார்த்தா நீங்க சிரமப்படவே வேண்டாம் அதை சீக்கிரத்துல கிடைச்சிருவான் அப்படின்னு சொல்லுது சார் அதை நான் நம்பல
கேளுங்க
யார் மேல தப்புன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. பெரிய மனுஷன் பேச வந்துட்டாரு. அடிச்சு நோறுங்கடா நித்தங்கய்யா. என்னய்யா அது? அந்த ஆள் கீழே விழுந்துக்கிறாரு. அறிவு கட்டத்துல அதை கம்பிக்க வாங்கய்யா. அடிப்படுங்க ஒரு மாற்றம் நல்ல வேலை, அதுவும் நல்ல இடத்துல கிடைச்சிருக்கு. உண்மையத்தனமா சொல்ற, உங்க அம்மா மட்டும் உயிரோட இருந்திருந்தா உன்னை எப்படி எல்லாம் வளர்த்திருப்பா தெரியுமா? அப்படித்தாம்மா, நீங்களும் என்ன நல்லா வளர்த்திருக்கீங்க. ஆமா, நல்லாதான் வளர்த்த. ஆனா உன் குறும்பு தளத்தை மாத்த முடியலையே. உன்னை மார்க்கெட்டுக்கு அனுப்பணும்னா எனக்கு பயமா எல்லாம் இருக்கு. யார்கிட்ட என்ன வம்பு இழுத்து விட்டு வந்துருவியோன்னு. அம்மா, இந்த காலத்துல பொம்பளைங்க அப்படி இல்லன்னா இந்த ரவுடி பசங்களை சமாளிக்க முடியாதுமா. அதான் கராத்தி கத்துக்கலான்னு இருக்கேன். போதுமே, இந்த காபி எப்படி? ஏய், ஓடிட்டியா? வாமா இங்க, நான் உன்னை விக்க போறது இல்ல. வாமா, இந்த பாருமா. வாமா, வா வா. நீயா?
கொடி எங்க வந்தீங்க பாத்ரூம் வரைக்கும் இப்ப பார்க்கலாம் பார்க்க பிறக்கலையா நிஜந்தானா நம்பலாமா ப்ராமிஸ் அன்னைக்கு நான் உங்களை சந்திச்சப்போ உங்க விளாசத்தை கேட்க மறந்துட்டேன் என் கொடியே உங்க விளாசத்தை கண்டுபிடிச்சிச்சு பொல்லாதது இவ்வளவு தூரம் என் வீடு தேடி வந்த நீ சூட ஒரு கப் காஃபி தரட்டு மகாராஜா குதிரை கொண்டு வரலையே இருந்தாலும் ஸ்கூட்டர் இருக்கு கமான் எப்படி வீடு நீங்க கேட்ட எல்லா வீடோட பெரிய வீடு இல்ல சந்தேகம் என்ன பெரிய 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 வீடு எனக்காக நீங்க போய் சொல்றீங்க ராணி சில இல்லங்கள் ரொம்ப பெருசா இருக்கும் ஆனா அங்க இருக்கிற உள்ளங்கள் ரொம்ப சிறுசு இங்க இல்ல சிறுசு உள்ளம் ரொம்ப பெருசு ஐஸ் வைக்காதீங்க எனக்கு ஏற்கனவே ஜலதோஷம் பிடிச்சிருக்கு தீர்காயுஸ் 100 வயசு கம்மியே கிடையாது ஏன் என்ன பல்லு போன பாட்டியா பாக்கணும்னு ஆசையா இருக்கா பல்லு போனா என்ன தாம்பூலத்தை இந்த தாத்தா இந்த பாட்டிக்கு மென்னு தராம இருப்பாரா ரொம்ப துணிச்சிருக்காரதா நீங்க என்ன பத்தி இவ்வளவு சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அதுக்காக ஒத்த கால நின்னு கூட தவ செய்வேன் இதோ ஒருத்தர் நிக்கிறாரு பாருங்க ஒத்த கால ஆமா நீ ஆடுறது தெரு டான்ஸ் என்னவோ பரதநாட்டிய மேல பால சரஸ்வதி மாதிரி நடராஜ சிலைக்கு பூஜை செய்யறியே நான் ஒண்ணும் தெரு நடனக்காரி இல்ல எங்க அப்பா அம்மா எனக்கு பரதநாட்டியம் தான் சொல்லி கொடுத்தாங்க திடீர்னு என்னையும் என் தம்பி தங்கச்சியும் அநாதியா விட்டுட்டு செத்து போயிட்டாங்க இந்த காலத்துல யாரு பரதநாட்டியம் பாக்குறாங்க குப்பையில வைரம் கிடக்குது கோபுரத்துல கூலங்கள் ஏறிக்கிட்டு மினுக்கிற காலமாச்சே இது ஏதோ என் வயிற்று பொழைப்புக்கும் என் தம்பி தங்கச்சி படிக்க வைக்கிறதுக்கும் நான் தெருவுல நடன ஆட வேண்டிய தலைவிதி எனக்கு வந்து சேர்ந்துடுச்சு இனிமே நீ தெருவுல டான்ஸ் ஆட வேண்டாம் ஆடவும் கூடாது அவ்வளவு உரிமை என் மேல உங்களுக்கு எப்படி வந்தது ஏன் எனக்கு அந்த உரிமை கிடையாதா இல்ல எடுத்து கூடாத சம்பளத்துல செலவு போக பாக்கி இந்த மாதிரி செலவு வச்சு நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு உறவு இன்னும் ஏற்படலங்கறத மறந்துடாதீங்க பரவாயில்ல ராணி வைக்க தயவு செய்து அது நீங்களே வச்சுங்க ஆல் ரைட் அப்ப நான் வரேன் வரட்டுமா இருங்க இருங்க இவ்வளவு தூரம் வீட்டுக்கு வந்துட்டு சும்மா போக கூடாது ஒரு டம்ளர் மோராத் சாப்பிட்டு போங்க Thank you.
மார்கழியில் கொதிப்பு சித்திரையில் குளிர்ச்சி என்ன இந்த தவிப்பு மார்கழியில் கொதிப்பு சித்திரையில் குளிர்ச்சி என்ன இந்த தவிப்பு என்ன இந்த தவிப்பு காதல் உண்டான மயக்கம் கைகள் கொண்டாடும் நெருக்கம் காலம் இவ்வாறு இருக்கும் காதல் உண்டான மயக்கம் கைகள் கொண்டாடும் நெருக்கம் காலம் இவ்வாறு இருக்கும் மார்கழியில் கொதிப்பு சித்திரையில் குளிர்ச்சி என்ன இந்த தவிப்பு என்ன இந்த தவிப்பு என்ன மாதிரி குணம் அடி பாவி
ரெண்டு வருஷத்துல இப்படி ஒரு நாள் கூட எனக்கு தடவி குடுக்கலையடி. ரெண்டு வருஷத்துல நீங்க ஒரு நாள் கூட இந்த மாதிரி அழகா இருந்தது இல்லையே. நான் என்னடி அழகுல அவ்வளவு மட்டமா வருது உஷா. பாத்தீங்களா, இனிமே ராஜாவை கேட்காம நீங்க என்ன தொடக்கூட முடியாது. இனிமே என்ன கேட்காம உன்னை தொட்டவே முடியாதா? இங்க தொட்டுதான் பாருங்களேன். குடும்பம் வழங்க சரி விடு, அத அதன் நேரம் நான் பாத்துக்கிறேன். நான் இப்ப கேக்குறேன், இந்த பீரோ ரேடியோகிராம் சோபா செட் எல்லாம் வாங்குறதுக்கு உனக்கு பணம் ஏது? அதை பத்தி உங்களுக்கு என்ன? தாங்கலானா ரேடியோகிராம்ல பாட்டு போடுவேன், ஓரமா உட்கார்ந்து உட்கார்ந்துட்டீங்களா? உட்காரலாம் பரவாயில்ல, அழுத்தா கிடாது. நான் உன் மேல சண்டைய போறேன். காவலையே இல்ல. கை கைன்னு ஏற்பாடு. எனக்கு தெரியாதுப்பா. முனி பயிர வியாபாரிங்க ஜான்சன் சார்ல்ஸ் ரெண்டு பேருமே பயங்கரமான ஆட்டில் இருப்பாங்க போல இருக்கு. நம்ம வச்ச டான்ஸ் டின்னர் அது இது எதுக்கு மயங்கிறியே? அதை எல்லாத்தையுமே அனுபவிச்சுக்கிட்டு பயிர விலையும் குறைக்க மாட்டேங்கிறானுங்க யமகாதகனுங்க. எனக்கு தோன்ற ஒரே வழி, பயிர விலை படிஞ்சு வர்றதா தெரியல, அதனால மொத்தத்தையும் கொள்ளடிச்சிட வேண்டியது. நல்ல யோசனை. யோசனை நல்லா தான் இருக்குது, ஆனா அதை சாதிக்கிறதுக்கு தைரியமும் தந்திரமும் வாச்சாள் தேவை. தாண்டவும் ஜெயில இருக்கான். நீங்க எங்க திறமையை புறத்தலா மதிப்பிடுறீங்க? எங்களால முடியாதா என்ன? அந்த வைர வியாபாரி இருக்கிற இடத்தை காட்டுங்க, வெற்றியோட திரும்புறமா இல்லையா அப்புறம் பாருங்க. உங்க சவால நான் ஏத்துக்கிறேன். ஒலிவியா ஹோட்டல் ரூம் நம்பர் 9. ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஹலோ, குட் மார்னிங் சார். நான் டிஐஜி இல்ல, உங்ககிட்ட முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன். சிஐடி. சிஐடியா? அதிகாரப்பூர்வமா இல்ல, ஆனா பொதுநலத்துக்காக ஒரு நியூஸ் உங்ககிட்ட சொல்ல போறேன். சொல்லுங்க. ஒலிவியா ஹோட்டல் ரூம் நம்பர் 9ல வெளிநாட்டுல இருந்து பிரபல வைர வியாபாரிகள் வந்து தங்கியிருக்காங்க. கள்ளக்கடத்தல் பேர்வழிகளா? அவங்க கிட்ட இருக்கிற வைரத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு ரெண்டு குண்டனுங்க திட்டம் போட்டிருக்காங்க. ஐசி. ஒலிவியா ஹோட்டல் ரூம் நம்பர் 9. தேங்க்ஸ். அம்மா நீங்க யாரு? உதயசூரியன். உதயசூரியன். இருள விளக்கி ஒளிய வழங்க துடிக்கும் உதயசூரியன். கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க. சொல்லலாம், ஆனா இப்ப இல்ல, காலம் சொல்லும் உங்களுக்கு பதில. Thank you.
Station. Inspector Kannan speaking. Follow MSS 6076. Inform to all police stations. உங்க சவுடால கிடைச்ச பண்ண விஷயம் போலீஸ் கிட்ட தான் மிச்சம். போலீஸ் மட்டும் வராம இருந்திருந்தா கீழே கிழிச்சிருப்பீங்க. மட்டைக்கு ரெண்டு கீத்தா. அதுலயும் உங்க மகன் இன்ஸ்பெக்டர் கண்ணா இருக்காரு. பலே கில்லாடிங்க. புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? எலி பசங்களா போங்கடா போங்கடா. தாண்டவ இல்லாதது எனக்கு தலையே இல்லாத மாதிரி இருக்குது. தலை மட்டும் இருந்தா போறாது, தலைக்குள்ளே இருக்கணும். இந்த காந்தனை காரணம் கேட்காதீங்க, காரியம் ஜெயிச்சுதா இல்லையான்னு பாருங்க. சபாஷ் காந்தன், இந்த அரிய காரியத்தை செஞ்ச உனக்கு ஏ வெகுமதி என்னன்னு தெரியுமா? என்ன சார்? இப்பவே உன்னை வேலையில இருந்து நீக்க போறேன். உன்னை என் பார்ட்னரா சேர்க்க போறேன். ஓ தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ஊட்டியில இந்த குதிரை போன வாரம் ரேஸ்ல மூக்க நீட்டி ஜெயிச்சிருக்கியா? அப்ப இந்த வாரம் ரேஸ்ல உடம்பை நீட்டுங்கிற? கண்டிப்பா. சரி விடு, இந்த வாரம் ரேஸ்ல நான் ஒரு 5 ரூபாய் நீட்டிடுறேன். 10 நீட்டியா? கண்டிப்பா ஜெயிக்கும். என்ன தென்னாவிட்டு பாத்தியா? அடிச்சு கூப்பிடுறான். ஏண்டா உன்னை லாக்அப்ல போட்டும் உனக்கு திமிர் அடங்கல? இல்ல லாக்அப்ல இருக்கிறது நான் இல்ல, நீங்க தான். டேய் நீ குற்றவாளி லாக்அப்ல இருக்க, நாங்க கான்ஸ்டபிள் வெளியே இருக்கேன்டா. இங்க இருந்து பார்த்தா நீங்க தான் லாக்அப்ல இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன சொல்றான்? இருக்கேன், உளறான். அப்படியா? வேணா உள்ள வந்து பாருங்களேன். பாப்பமே என்ன பாப்பா சொல்ற? நம்ம கிட்ட கதை வேணா. எங்க உள்ள வந்துட்டோம். இங்க இருந்து பார்க்க எப்படி தெரியுது? ஓடா மடையா, லாக்அப்ல ஏறா சேர் டேபிள்னா? அப்படியா? நான் வெளியே போய் நின்னு காட்டுறேன், அப்ப பாருங்க. எங்க போ? அவமானம் கண்ணா, என்னடா அவமானம் வந்து? யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்த? தாண்டவன் ஒரு பயங்கரமான ரவுடி, லாக்அப்ல இருந்து தப்பிச்சிட்டான். என்னப்பா குற்றவாளி தப்பிச்சிட்டாங்க சபாஷ் போடுறீங்க? ஒண்ணு இல்ல கண்ணா, ஒண்ணு இல்ல. இந்த கார் இருள கூட உன் கண்ணுல இருந்து தூக்கம் பறந்து போய் கடமைய செய்யணும்னு துடிக்கிறியே, தந்தைங்கிற முறையில நான் பெருமைப்படுறேன்டா, பெருமைப்படுறேன். சரி சரி நான் வரேன்.
दादा, दादा,
सेवल राधा पुराण राधा कणन प्रा जोड़ी अंद कदा कणन के उलिए நம்முடைய வாழ்க்கை கதையாவோ புராண கற்பனையாவோ முடிஞ்சிடாது. நான் எப்படி நம்புறது? நீங்களோ கோடீஸ்வர வீட்டு புள்ள. கோடீஸ்வரன் வீட்ல இருக்கேன் அவ்வளவுதான். ஆனா என் குறிக்கோள் அந்த கோடீஸ்வரன் வீட்டு உண்மையான வாரிசு கண்டுபிடிக்கிறதுதான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல. அதுக்கு அப்புறம் கூட நீ என்ன நம்ப கூடாதா சொல்றாதா? கண்ணீரை துடைப்பேன் பொற்காலத்தை அமைப்பேன் கண்ணீரை துடைப்பேன் பொற்காலத்தை அமைப்பேன் காவல் நான் இருப்பேன் என் கண் போல நினைப்பேன் காவல் நான் இருப்பேன் கண் போல நினைப்பே கண்ணீரை துடைப்பே ஒரு காலத்தை அமைப்பே இதய சுமைகளை என்னிடம் தா என் மேல் நம்பிக்கை இருக்கிறதா உதய கமலம் போன்றவளே நான் உனக்கென உதித்த கதிரல்லவா கண்ணீரை துடைப்பேன் ஒரு காலத்தை அமைப்பேன் வெட்கம் கொண்ட பெண்ணா வெட்கங்கள் ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் உண்டு
தாண்டவா எஸ் இந்த பெட்டியில லட்சம் ரூபாய் இருக்குது லட்சம் இல்ல எனக்கு பெருசு ஏ லட்சம் நீ உயிரோட இருக்கணும்ங்கறதா மறுபடியும் நீ போலீஸ் கையில சிக்கிட்டா உம்மை வரவடைக்கிறதுக்காக அவங்க சித்திரவதை செய்வாங்க அதனால கொஞ்ச நாளைக்கு வெளிநாட்டுக்கு போய் தலைமறைவாரு தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் ஆனா இந்த தாண்டவனால தனியா வாழ முடியாது அந்த நாட்டியக்காரி ராணி அழைச்சிட்டு போய் இவருடைய வாழ்க்கை ஒரு சொர்க்கமா மாத்திக்க போறேன் குட் பை வெரி 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 குட் பை ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ வாழ்க்கைய சொர்க்கமாக்கி புரிய ஏண்டா கரடி நாமே இவனை சொர்க்கத்துக்கு அனுப்பிட்ட என்ன அப்படி சொல்றீங்க இவன் உங்களுக்கு உயிருக்குயிரா இருந்தவனாச்சே அதனாலதான் சொல்றேன் இவன் உயிரோட இருந்தா என்னைக்காவது ஒரு நாய்க்கு போலீஸ்ல சிக்கிக்குவான் நம்மையும் சிக்க வச்சிருவான் அப்படின்னா அவன் பின்னால போ அவனை பிணமாக்கு ஏ வாய பழக்கிற அந்த லட்ச ரூபா உனக்குத்தான் வேஷம் போட்டா தாண்டவனை கண்டுபிடிக்கலாம்னு சொன்னேன் கண்டுபிடிக்க முடியல ஏ நாம வேஷம் போட்டா அவன் வீதியிலேயே வருவான் அவன் இங்கதான் இருக்கிறதா சொன்னாங்க இங்கதான் எங்கேயாவது பதுங்கிருப்பான் சிரமப்பட்டுதான் கண்டுபிடிக்கணும் ஆமா யாரையாவது விசாரிப்பாமா என்ன ஊருக்கு புதுசா அக்கா என்ன தங்கச்சி அத்தா வந்திருக்கிறாரு என்னன்னு விசாரி ஆளை பார்த்தா தாண்டவன் கூட்டத்தை சேர்ந்தவ மாதிரி இருக்கு விடாத வாய கொடுத்து வார்த்தையை வாங்கு அத்தா உங்களுக்கு தாண்டவன் தெரியுமா தாண்டவன் என்ன நல்லா தெரியுமா தங்கச்சி பார்த்து என்னதான் கட்டடம் பாதி எழும்பிட்டு இருக்கும் போதே கொண்டாந்துட்டீங்க என் பேர் மல்லிகை மோகினின்னு சொல்லுவாங்க எல்லாரும் மல்லிகை மல்லிகைன்னு கூப்பிடுவாங்க அங்கெல்லாம் கைய வைக்காத ஒரு மாதிரியா இருக்குது ஐயோ போலீஸ்காரையா அந்த பக்கம் போகாதீங்க அந்த பக்கம் போகாதீங்க அந்த பக்கம் போகாதேன்னா அப்பா அங்க என்னமோ இருக்கு அதான் தாண்டவன் எங்க இருக்கா நீ சொல்லவே இல்லையே சொல்றேன் சொல்றேன் என்னத்த சும்மா சும்மா போட்டு என்ன பட்ட பகல தொழில் நடக்குதா தொழிலா என்ன சொல்றீங்க நான் பல இடத்த பாத்துட்டு வரேன் என்ன எங்க பாத்துட்டு பாத்துருக்கேன் ரேஸ் முடிஞ்சா கேட்ல பாக்குறேன் சீட் ஆட்ட கம்பல பாக்குறேன் ஓ நான் யாரு உங்களுக்கு தெரியலையா ஜெயா அது யாருன்னு தெரியுதா யாரு செய்தியா ஓஹோ நீ எல்லாம் ரோட்டு வந்துட்டீங்க பாரு ஏன் வீட்டுக்கு கூப்பிடுறேன் இரியா நான் யாருன்னு சொல்றேன் பாரு வந்தேன் நீயா இது என்னப்பா வேஷம் இந்த தாண்டவன் எங்க இருந்து தப்பிச்சு போயிட்டான்ல அவனை பிடிக்கலன்னா எங்களுக்கு வேலை போயிரும் போல இருக்கு அதனாலதான் இந்த வேஷத்தை போட்டுக்கிட்டு தெரு தெருவா அலையிறோம் அவனை பத்தி லேட்டா செய்தி கிடைச்சது முழுச்சா கிடைக்கிறதுக்குள்ள வந்து கருத்து தொலைச்சியா மன்னிக்கிறியா கோயம்புத்தாமி இருந்தால என்ன செய்யலாம் வர்ற ஆத்திரத்துக்கு என்ன வேணா செய்யலாம் முடிந்த சாமி ஏதோ என்னயா போய் வேலையை போய் போய் நாய் வைக்கல்ல படுத்த மாதிரி அவனும் பிடிக்கிறதுல நம்மளே பிடிக்க விட மாட்டேங்கிறான் ஆமா அந்த முருக்காய் அமுக்கினியே ஏதாவது கக்கினானா என்னத்த கக்கினா நாக்குதான் வந்து விழுந்தது வெளிநாட்டுக்கு உன்னை அழைச்சிட்டு போலான்னு வந்திருக்கேன் இது பாரு பெட்டி நிறைய பணம் இன்ப வாழ்வு நமக்காக காத்து கிடக்குது மரியாதையா போயிடு பொரியா இல்லையா Ha 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 ha
பிரியா. திரும்பி வந்து பார்த்தா இவன் பாடியும் காணும்.
பணத்தை நீங்க தூக்கிட்டு வந்திருக்கீங்க. பணம் தூக்குதா நீங்க லாயக்? டெலிபோன் பெல் அடிக்குது. ஹலோ, யார் பேசுறதே? நான் தாண்டவன் பேசுறேன். தாண்டவனா? அடே பேமானி, தாண்டவனுடைய டெட் பாடி இங்க கிடக்குது, நீ யாரா? தாண்டவனுடைய ஆவியா? எந்த நம்பர்ல இருந்து பேசுற? சார், ஆவியோட பேசலாம் ஆவியோட பேசலாம்னு பேப்பர்ல வரத கிண்டல் பண்ணீங்களே, இப்ப தாண்டவனுடைய ஆவி பேசுது சார். இன்ஸ்பெக்டர் கண்ணன் ஸ்பீக்கிங். இன்ஸ்பெக்டர், தாண்டவனை கொலை செஞ்சவன இன்னும் நீங்க கண்டுபிடிக்கலையே. அவன் இருக்கிற இடம் எனக்கு தெரியும். என்னடா? சரி சரி, ஓகே. அந்த இடத்துக்கு போன நிச்சயம் கிடைப்பானா? உடனே போனா கிடைப்பான். இப்போ போறேன். ஆமா, இந்த விஷயத்துல இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறீங்களே, உங்க உண்மையான பேரு உதய சூரியன் தானே? கார் உருளை கிழித்து பேருளையை உங்கள் உள்ளத்திலே ஊடுருவ செய்வதால் உதய சூரியன் தான் என் உண்மையான பேரு. உண்மை பேரு? அதுக்கு காலம் பதில் சொல்லும். ஹலோ, இன்ஸ்பெக்டர் கண்ணன் ஸ்பீக்கிங். உதய சூரியன். ஆமா, அந்த ஆளை பிடிச்சிட்டீங்களா? ஆடி யாரும் கண்டுபிடிச்சிட்டேன், அவனையும் சீக்கிரம் பிடிச்சிடுறேன். தாண்டவன் கிட்ட இருந்த பணப்பெட்டி எல்லாம் கிடைச்சிடுது. கங்கிராச்சுலேஷன். அந்த ஆளையும் அரெஸ்ட் பண்ணுங்க, அவன் மூலமா பல மர்மங்கள் வெளியாகும். மிஸ்டர் உதய சூரியன், எனக்கு இவ்வளவு உதவி பண்றீங்களே, காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா? நான் சொல்ற இடத்துக்கு சொல்ற நேரத்துக்கு உங்களால வர முடியும் இல்ல? நான் உங்களை கண்டிப்பா சந்திச்சாகணும். காலம் பதில் சொல்லணும்னு சொல்லிடாதீங்க. எப்ப சந்திக்கலாம், எங்க சந்திக்கலாம்? காலையில 6 மணிக்கு கிழக்கு திசையில். உதயத்தை பார்க்கலாம், நான் உங்களை பார்க்க விரும்புறேன். நியாயமான சட்டங்கள் நேர்மையான முறையில செயல்பட இந்த உதய சூரியன் எப்பவும் உதவியா இருப்பான். எங்க சந்திக்கிறோம்? தேங்க்ஸ். எலி பொரிய தெரி எலியே போற மாதிரி நீங்களே இப்ப இன்ஸ்பெக்டர் கிட்ட சிக்கிக்க போறீங்களா? சிக்கிக்கிட்டாதான் என்ன, ஜெயில போட போறாங்க, அதையும் ஒரு தான் பாத்துட்டா போகுது. ஆமா ஆமா, நீங்க பெரிய அரசியல்வாதி, ஜெயிலுக்கு போனா எல்லாரும் மாலையை போட்டு பாராட்டுவாங்க. ஜெயிலுக்கே போக பயப்படுற எத்தனையோ கோழைங்க தன் அரசியல்வாதின்னு சொல்லிட்டு இந்த ஊரையே ஏமாத்திட்டு திரியறானுங்க. நீ வேற. இதோ பாரு ராணி, இன்ஸ்பெக்டர் கண்ணனை நான் நம்புறேன், அதனால நீ பயப்பட வேண்டாம். எனக்கு பயமா தான் இருக்கு, ஒருவேளை உங்களையும் பிடிச்சு ஜெயில போட்டா? நானும் உங்க கூட வரேன். ஜெயிலுக்க ஒரே ரூம்ல போடுவாங்க, நீ சமைச்சுக்கிட்டே இருப்ப, நான் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ஹாப்பியா குடும்பம் நடத்தலாம் சொல்றியா? உங்களுக்கு எப்பவும் இந்த கிண்டல் தான். டேமாச்சு, நான் வரேன். ஜாக்கிரதையா போங்க. இந்த பொம்பளைங்களே இப்படிதான், எல்லாத்துக்கும் பயப்படுறது. அதுக்கலைங்க, நாளைக்கு சந்திக்க போற உதய சூரியன் உண்மைக்காக பாடுபடுறவன், நேர்மையானவன், நாணயமானவன், நம்பிக்கைக்கு உரியவன். எனக்கு என்னமோ. பயப்படாத, நான் வரேன்.
வர சொன்னது இதுக்கு தானா? என்ன வர சொன்னது இதுக்கு தானா? இந்த துப்பாக்கிக்கு அவன் தப்பிச்சிட்டாலும் இந்த மோட்டார் பைக் அவனை யமலோகத்துக்கே கொண்டு போயிடும். உண்மை சொல்லு, தாண்டவன் நீதான ஷூட் பண்ண? ஆமா. யார் அவனை கொல்ல சொன்னா? கமான் டெல் மீ. சொல்றேன் சொல்றேன். கொலகாரன் தனக்கு தானே தண்டனை வழங்கிக்கிட்டான். Damn it. சொல்ல வேண்டிய உண்மைகளை சொல்லாம போயிட்டான். இவன் உயிரோடு கிடைச்சிருந்தா தாண்டவன் யாரு, அவனை இவன் கொலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன, இப்படிப்பட்ட மர்மங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கவலைப்படாதீங்க இன்ஸ்பெக்டர், போய் ஒரு நொண்டி ஊம போல கிடக்கிற உண்மை உரிய நேரத்துல வாய் திறந்து பேசும். ராணி நம்மாள் இது. நீங்க ஒண்ணு அறிமுகப்படுத்த வேண்டாம், நாங்க ஏற்கனவே அறிமுகம் ஆயிட்டோம். எக்ஸ்கியூஸ் மீ, கரீவிராஜன் பாடிய நான் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பணும். இதுக்கெல்லாம் மூல காரணமான எதிரிங்க கூட்டத்தை முறியடிக்கிற விஷயத்துல வழக்கமான உங்க உதவி எனக்கு தேவை. நிச்சயமா, தக்க சமயத்துல தகுதியானவரின் கையை பலப்படுத்த இந்த உதய சூரியன் தயங்கவே மாட்டான். நாங்க வரோம். அம்மா, இந்த ராணி யார் பக்கம்? இந்த ராணி யார் பக்கம்? என் பக்கம். காற்று வேகமா இல்லை காதல் வேகமா? காற்று வேகமா இல்லை காதல் வேகமா? போட்டி போடலாம் அம்மா, போட்டி போடலாம்.
கண்ணுக்கு நீலம் இந்த கண்களி தப்பிச்சையோ உன்னுக்கு மஞ்சள் வண்ணம் கண்ணம் கொண்ட மிச்சமோ பெண்ணுக்கு நீலம் இந்த கண்களி தப்பிச்சையோ உன்னுக்கு மஞ்சள் வண்ணம் கண்ணம் கொண்ட மிச்சமோ மாலை மயங்குது மயங்கட்டும் விடம்மா மையல் தொடங்குது தொடங்கட்டும் தொடம்மா மாலை மயங்குது மயங்கட்டும் விடம்மா மையல் தொடங்குது தொடங்கட்டும் தொடம்மா இன்பத்தின் எல்லை எங்கே எட்டி எட்டி செல்லுமோ எண்ணங்கள் போகும் வேகம் என்னை உன்னை வெல்லுமோ இன்பத்தின் எல்லை எங்கே எட்டி எட்டி செல்லுமோ எண்ணங்கள் போகும் வேகம் என்னை உன்னை வெல்லுமோ பார்த்து பிறப்பது பிறப்பட்டும் விடையா ஆதி நதிக்கு ஒரு அணை கட்டியதுயா பார்த்து பிறப்பது பிறப்பட்டும் விடையா ஆதி நதிக்கு ஒரு அணை கட்டியதுயா காத்து வேகமா இல்லை காதல் வேகமா தென்னஞ்சோலை ஒன்றை ஒன்று பின்னது அம்மாடி தென்னை போல உன்னை உள்ளம் எண்ணுது சொந்தம் அணைக்கிது அணைக்கட்டும் இடம்மா சொர்க்க பூரிக்கொரு படி கட்டியதம்மா காற்று வேகமா இல்லை காதல் வேகமா போட்டி போடலாம் வாம்மா போட்டி போடலாம் தம்பி உனக்கு அடி பண்ணலையே என் வீடு பக்கத்துல தான் இருக்கு தூக்கிட்டு போலாம் ஐயோ ரொம்ப அடிபட்டுதா ரத்தம் கொட்டிட்டு இருக்கேன் இவர் தான் நமக்கு ரொம்ப உதவி செஞ்சார் நன்றிங்க பரவாயில்லம்மா நீ ஓய்வு எடுத்துக்க நீங்க பேசிட்டே இருங்க நான் போய் டாக்ஸி கொண்டாறேன் ரொம்ப கலப்பா இருக்கிற ஒரு குவளை போர் கொண்டு வர்றேன் சாப்பிடுறியா தனியா இருக்கீங்களே வீட்ல வேற யாருமே இல்லையா என் மகன் இருக்கான் வேலைக்கு போயிருக்கான் உங்களை பார்த்தா எங்க அப்பாவை பாக்குற போல இருக்கேன் வாழ்க்கையில புயல் வீசாம இருந்தா எனக்கும் கூட உன்னாட்டு ஒரு பொண்ணு இருந்திருக்கும் பொண்ணு இருந்த என்னங்க பிரயோஜனம் உங்களுக்கு ஒரு ஆம்பளை புள்ள இருக்கிறதுனாலதான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு போடுதே இல்லையா வந்து அம்மா நீ எனக்கு டியூட்டிக்கு நேரம் ஆயிடுச்சு நம்ம போலாம் இது வந்துடுற ஐயா என்னம்மா நீங்க எங்களை காப்பாத்திருக்கீங்க உங்க ஞாபகமா இந்த படத்தை நான் வச்சுக்கலாமா அவ்வளவு உறவு வந்துச்சா நமக்குள்ள எடுத்துக்கமா நம்ம நட்பு இனிமே நீடிக்கும் சரி மறுபடியும் நான் உங்களை வந்து பாக்குறேன் வாங்க போலாம் வரேன் வணக்கம் சரி அடடா அந்த படத்துக்கு பின்னாடி என் மனைவி குழந்தை நானெல்லாம் தேர்ந்தெடுத்துட்ட படம் இருக்கேன் ஐயோ தம்பி 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 இந்தடி இந்தடி இந்தாரு இந்தா இந்தாடி தாவணி இல்லைன்னு வருத்தப்படாத வாடி கண்டு நம்ம விடுதாப்பா என்ன போட்டியா
எந்த குப்பையில பிடிச்சீங்க? என்ன ஜாதி இது? ராணி, இவதான் என் பொண்டாட்டின் ஊருக்குள்ள சொல்லிக்கிறாங்க. இந்தாடி நீ வளர்க்கிற ஜாதி நாயை விட ஒருபடி ஒத்தந்ததான் என் ஜாதி நாய். சொல்லிக்கிறாங்க. கண்ட கண்ட ஜாதி நாய்களை கொண்டாந்து என் ராஜாவோட பழக்கி என் ராஜா உடம்பு உனக்கு எடுத்துட வேண்டாம். என் ஜாதி நாய் ஒண்ணும் மட்டம் இல்ல. சொல்லி வை, எங்கயாவது சந்தல பொந்தல எட்டி பார்த்து விசில் அடிச்சது அவ்வளவுதான். ஒரே கவ்வு அரை கிலோ கறியை எடுத்துட்டு வந்து. ஆமா, பெரிய கிளிய பற்ற மூஞ்சி முகர்கட்டையும் பாரு. அழச்சல் உனக்காக பதினாறு நிறையாத பருவம் அங்கேயே கூட்டிட்டு வந்திருக்கிறேன். பாத்துப்பா, தனியா ஊருக்கு தள்ளிட்டு போய் கொடுக்கணுமே. சம்மதிச்சா ராத்திரி 12 மணிக்கு வந்து என் காலை சுரண்டு என்னன்ற உணர்ச்சி வசப்படாத. உங்கள்கிட்ட விவகாரமே இருக்கு, நீ வா போலாம். போயிருச்சு, இப்ப நானும் வீட்டை விட்டு போறேன். என்ன செய்ய போறேன்? என்ன மன்னிச்சிடுங்க,
நந்தி உள்ளது நாயாச்சேன்னு அது மேல ரொம்ப பாசம் வச்சுட்டேன். அது தப்புன்னு இப்பதான் புரியுது. இப்ப வேற புரிஞ்சுக்கிட்டே உஷா, உன் பெட்ரூம்ல இருக்கிற அந்த நாய் போட்டோ எல்லாம் எடுத்துரு. என் போட்டோவா மாத்து. பிறக்கிற குழந்தை என்ன மாதிரி இருக்கணும்? சரி வாங்க. உன் பெட்ரூமுக்கு தானே? ஆமா, நாய்க்காக காய்ச்சின பால் இருக்கு, நீங்க வந்து சாப்பிட்டு பசும்பால்னு சொல்ல, அதெல்லாம் நாய்க்காக காய்ச்சின பால். சரி வாங்க. மனைவிக்கும் மகளுக்கும் மத்தியில் இருக்காரு இவந்தா வீரையா, ஜென்ம விரோதி. பாவம், பாக்குறதுக்கு பரிதாபமா இருக்கு. இவருக்கு உங்களுக்கும் என்ன தரப்பாக? அது பழைய கதை, புதைக்கப்பட்ட ரகசியம். புதைக்கப்பட்ட வரலாற்று பெட்டகத்தையே தோண்டி எடுத்திருக்காங்க. இந்த ரகசியத்தை தோண்டி எடுக்க முடியாது. குறுக்கு கேள்வி போடாது, என் கொள்கையை நிறைவேற்று. வீரையாவை உலகத்து விட்டு அறுப்பு. சரியான சமயத்துல சரியான ஆளை பார்த்து சரியான வேலையை ஒப்படைச்சிருக்கீங்க. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்னு வள்ளுவர் சும்மாவா சொல்லியிருக்கிறார். அதனால்தான் இந்த பணிய நான் உங்ககிட்ட ஒப்படைச்சேன். பாவம் வள்ளுவர், எல்லார் கையிலையும் மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுற கத்தன். சாரி சார், ஏதோ ஞாபகத்துல சொல்லிட்டேன். உங்க விருப்பத்தை நான் முடிச்சு வைக்கிறேன். வீரையாவை விழுத்து வெற்றியோடவா? நிச்சயமா வரேன். நீதான வீரையா? ஆமா. நான் வச்ச குறிக்கு இது வரைக்கும் யாருமே தப்பினது கிடையாது. நீ மட்டும் தப்ப முடியுமா? என்ன சொல்ற? நான் எதுவும் சொல்ல வரல, உன்னை கொல்ல வந்திருக்கேன். என் முதலாளி ஆசையை நிறைவேற்ற வந்திருக்கேன். ஒழிஞ்சு போ. Cigarettes, please. Cigarettes, please. உன் சல்லாபம் எல்லாமே இப்போது எங்கே? Cigarettes, please. பனிக்காலத்தில் குளிர் நேரத்தில் பனிக்காலத்தில் குளிர் நேரத்தில் இதழ் ஓரத்தில் என் உற்சாக வெள்ளங்கள் வற்றாமல் உண்டாகும். Take it, please. My one-on-one look will give you whiskey kick. Ah, whiskey please. நம்புல்லாச போதைகள் என்னாலும் வாழ் என்று wish you please. பனிக்காலத்தில் குளிர் நேரத்தில் இதழ் ஓரத்தில் என் உற்சாக வெள்ளங்கள் வற்றாமல் உண்டாகும். Take it please. Whiskey, please. Saturday night fever. Sing and dance, it's over. I am 5 plus 11. I'll bring you Helen. Music, please. Once again, music please. என் சிங்கார சங்கீதம் சந்தோஷம் உண்டாக்கும்.
enjoy please pani kaalathil kulir nerathil idal vorathil en urchaga vellangal vattamal undagum take it please boss muni போன காரிய வெற்றியா வீரையாவை காந்த கண்டுபிடிச்சான் பாஸ் சபாஷ் வீரையாவை வீழ்த்திட்டான் இல்ல பாஸ் காந்தன வீரையா சுட்டு பிணமாக்கிட்டான் பாஸ் முட்டாள் இப்படி சொல்ல உனக்கு வெட்கமா இல்ல உடனே ஓடு வீரையாவை வீழ்த்தி காந்தனுடைய பிணத்தை கொண்டா போ எங்கே வீரையா வீரையா வீட்ல காந்தனோட பிணத்தையும் காணும் வீரையாவையும் காணும் பாஸ் என்ன கொல்ல சொல்லி உன்னைய அரைச்சுக்கிறான் பாத்தியா இந்த மாறப்பருடைய மாயாஜால நடவடிக்கைகளை அப்பப்ப கவனிச்சுக்கணும்னு தான் உன்னை அங்க வேலைக்கு தரச்சு உங்களுக்கு மாறப்பனுக்கு என்ன விரோதம் எதுக்காக உங்களை கொல்ல நினைக்கணும் இதுக்கெல்லாம் என்னப்பா காரணம் காரணம் நான் உன் அப்பா இல்லைங்கிறது தான் காரணம் मरंज प्रबल राजदेवरोड मगन राजदेवरोड मगना என்னப்பா சொல்றீங்க அப்ப கண்ணே அண்ணே மாரப்பனுடைய மகன் உரையில கிடக்குற வாழை போல இதுவரைக்கும் உண்ண ஒளிஞ்சி கிடந்து இனிமே அது ஓங்கிய வாழை போல ஒளி உமிழ்ந்து புறப்படுற நேரம் வந்துட்டு நம்ப முடியாது உன்னால ஆனா அது நடந்துருக்கு கேள் அந்த கதைய பிள்ளை இல்லாத குறையை போக்க ராஜதேவர் கண்ணனை எடுத்து வளர்த்து தன் மகனாகவே ஆக்கி கொண்டார் பிறகு ராஜதேவருக்கு நீ வந்து பிறந்தாய் மகனுக்கு மட்டுமே சேர வேண்டிய சொத்து முழுமைக்கும் நீயும் பங்குதாரனாக வந்து பிறந்து விட்டாயே என்ற எரிச்சல் மாறப்பனது அதனால் எரிமலையாக பொங்கினான் தன் தங்கை பெற்றெடுத்த குழந்தை என்று கூட பாராமல் உன்னை கொல்வதற்காக திட்டம் வகுத்தான் அவன் உனக்காக வைத்த குறிதான் உன் தந்தையினுடைய உயிரை பிடித்து விட்டவன் ஆனால் அவனிடமிருந்து உன்னை காப்பாற்றி தூக்கி கொண்டு ஓடினேன் இந்த முயற்சியில் என் மனைவியை பறிகொடுத்தேன் மகளையும் இழந்தேன் நான் அதை பற்றி கூட கவலைப்படவில்லை ஆனால் என் கடமை முழுமையாக வெற்றி பெறும் வரை ஓய மாட்டேன் அதிர்ச்சியான கதைய அழிஞ்சு போன வரலாற்றை சொல்லி இருக்கவே வேண்டாம் கடந்த கால கசப்பான நிகழ்ச்சிய தயவு செஞ்சு மறந்துருக்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இதையெல்லாம் காத்து பணிபுரிகிற காவல்துறை அதிகாரி கண்ணனை நான் நேசிக்கிறேன் எனக்குண்டான சொத்துக்கள் எல்லாத்தையும் அவனே எடுத்துக்கிட்டு मनमे वाणमे मरकला துரோகத்தை மறக்க முடியாது துரோகிகளை மன்னிக்கவும் கூடாது அப்படி செஞ்சா இந்த சமூகமே புரையோடு போயிடும் அப்பா இப்பவே நான் சூளை எடுத்துக்கறேன் அந்த சூதுக்காரன் சூழ்ச்சிகளை அம்பலப்படுத்துறேன் தாயின் முகத்தை மலர செய்கிறேன் நிச்சயமா வெற்றி கிடைக்கும் ஆனா ஒவ்வொரு அடியும் நிதானமா எடுத்து வைக்கணும் காப்பி
ஆகுது. உங்க வருங்கால மருமக நீங்க தேடிட்ட காதலியா இதுவரைக்கும் அப்படித்தான். இனிமே என் மனைவி உங்க சம்மதம் கிடைச்சிட்டா. அப்படியா? யார் இவ? கோடீஸ்வரம் பெற்றெடுத்த கொலக்குடியா? காஃபி தோட்டமா, தேயில தோட்டமா, இல்ல ஏலக்காய் எஸ்டேட்டா? எதுக்கு சொந்தக்காரர் அப்பா? கண்ணா, தங்கத்துல வைரத்தை தான் பதிக்கணும். கண்ணாடியே இல்ல, இது உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்பா, வைரம் சமயத்துல குடலை அறுத்து ஆளை கொண்டுடும், ஆனா கண்ணாடி கண்ணுக்கு ஒளியும் வழங்கும். அது தெரியுமா உங்களுக்கு? இவ ஏழை விட்டு விளக்குதான், ஆனா என் இதயத்துல ஒளிவிடும் தீபம். தீபமா? ஊதி அணைச்சிடு, இல்ல ஊருக்கே திருப்பி அனுப்பிடு. கண்ணா, இவ அரண்மனை அகல் விளக்கு தேவையில்லை. விவரம் தெரிஞ்சுக்காம கோவப்படாதீங்கப்பா. இந்த வீட்டுல விசுவாசமா உழைச்சு என் தம்பியையும் காப்பாத்த மனைஞ்சு அதுக்காகவே தன் மனைவியும் பாவிகளின் கொலை வெறிக்கு பலி கொடுத்த தியாகி வீரையாவோட மகப்பாய்வா. வீரையாவுடைய மகளா? மகளா? கப்பல் கப்பலா தங்கமும் வைரமும் கொண்டு வர மருமக எனக்கு தேவையில்லமா? என் வீட்டுல உண்மைக்கு உண்மையா உழைச்சி என் இருதயத்துல நீங்காத இடம் பெற்றிருக்கிற அந்த தியாகி வீரையா மகங்கிற அந்த ஒரு பெருமையே உனக்கு போதுமா? நீ என் வீட்டுக்கு மருமகளா வரத்துக்கு நான் போன ஜென்மத்துல குடுத்து வச்சிருக்கணுமா? குடுத்து வச்சிருக்கணும். இருக்க முகிலியாருமா? இருக்க ஆயிட்டார். நீ வீட்டுக்கு போமா, திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் நான் செய்கிறேன். பெண் வீட்டு அழைப்ப ஜாம் ஜாம்னு நடத்திடுவோம். என்ன கண்ணா சொல்ற? எல்லாம் உங்க இஷ்டம்ப்பா. பிரபல தொழிலதிபர் மாரப்பன் மகன் இன்ஸ்பெக்டர் கண்ணன் அவர்கள் இல்லத்தில் வேலை செய்த வீரையாவின் மகள் ராதாவை திருமணம் செய்து கொள்ளும் புரட்சிகர நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. சமுதாய மறுமலர்ச்சிக்கு வித்திடும் இத்திருமணத்தை தொழிலதிபர் மாரப்பன் முன்னின்று நடத்துகிறார். வீரையாவோட மக மாரப்பன், வீரையா, ராதா, என் மகனா, என் மகனா, ராதா, என் மகனா. கண்ணன் கண்டன் இல்லையா? ராணி செய்தி தெரியுமா? இந்த பேப்பர் படிச்சு. குழந்தை பருவத்தில் காணாம போன என் குலவனுக்கு கிடைச்சிருச்சுமா. கண்ணன் ராதா திருமணம். ராதா தான் உங்க மகளா? ஆமாமா, சின்ன வயசுல எங்க குடும்பத்தில் எடுத்த குரூப் போட்டு. எனக்கு ராதாவை நல்லா தெரியுமே. பிரியா, என் பொண்ணு இருக்கிற இடம் உனக்கு தெரியுமா? நான் என் பொண்ணை உடனே பார்க்கணுமா? ஆமாமா, நானே உங்களை ராதா வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன். நீ நல்லா ஆகணுமா. ராதா, ராதா, கல்யாணத்துக்கு இன்னும் ரெண்டு நாள் இருக்கு, அதுக்குள்ள கல்யாணம் பண்ண ரெடி ஆயிடுச்சே. இனிமே இந்த குடிசையில இருக்க முடியுமா என்ன? கல்யாண பொண்ணு அழைச்சிட்டு போறதுக்கு கார் வர போகுது. உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்ல போறேன். அது உன் கல்யாணத்துக்கு நான் கொடுக்க போற பரிசு. பரிசா? என்ன ரவி, இது இதோ உங்க அப்பா. நேரத்துல வந்தீங்க. அம்மா இருந்து என்ன மனக்கோலத்துல பார்க்காவிட்டாலும் நீங்களாவது பார்க்கறதுக்கு நான் கொடுத்து வச்சது அது போதும்ப்பா. நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. அது மட்டும் முடியாதுமா, உனக்கும் இன்ஸ்பெக்டர் கண்ணனுக்கு கல்யாணமா? ஐயோ,
நினைச்சு பார்க்கவே முடியலையம்மா. ஒரு கொலகார குடிய மிருகத்தோட மகாவ அப்பாங்கிற உரிமையில ஆணையிடுறேன். இந்த கல்யாணம் நடக்க கூடாது, நடக்க முடியாது. அவரே ரொம்ப நல்லவருப்பா. இருக்கலாம், ஆனா இந்த கல்யாணத்துக்கு மாரப்ப சம்பந்தத்துல இருந்து இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கலாம் நான் சந்தேகப்படுறேன். இருமா, இத பத்தி பேச வேண்டி உங்ககிட்ட பேசிட்டு வரேன். இருமா. நன்றி உணர்ச்சியோட உழைச்சது மாத்திரம் இல்ல, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்த துரோகியாகவும் மாறாம இந்த வீட்டுக்குரிய செல்வத்தை ஒரு காட்டு மிருகம் வேட்டையாடிடாம விடிய திறந்தபடி காவல் காத்து நிற்கிற நாய்தான். இந்த மாளிகையின் இடைக்கால எஜமானர் இருக்கிறாரே, மகாகணம் பொருந்திய மாரப்ப பிரபு, அவர்கிட்ட சொல்லு மனசாட்சியை என்னைக்குமே யாருகிட்டவும் அடகு வைக்காத இந்த வீட்டு பழைய ஊழியன் விரையா வந்திருக்கிறான் என்று சொல். என்ன தெரியுதம்மா? இன்னும் பாருங்கம்மா, விரையா வந்திருக்கிறேன்மா, விரையா வந்திருக்கிறேன்மா. இன்னும் பாருங்கம்மா, இன்னும் தெரியுதம்மா உங்களுக்கு? விரையா என் தங்க வீணாவுக்கு யாரையும் தெரியாது, என்ன சொன்னாலும் புரியாது, கண்கள் மட்டும் திறந்திருக்கும், நினைவு கதவு மூடி இருக்கும். இந்த அம்மாவோட நினைவுகளை மட்டுமா? நினைச்சே பார்க்க முடியாத எத்தனையோ அக்கிரமங்களை, உன்னுடைய பளபளப்பான வாழ்க்கையாலும் பகட்டு பேச்சாலும் மூடி மறத்தி மோசடி செய்துவிட்டு எனக்கு தெரியும். தெரியும், உனக்கும் எல்லாம் தெரியுங்கிறது எனக்கும் தெரியும். அதனாலதான் உன் மகளுக்கும் என் மகனுக்கும் கல்யாணங்கிற ஒரு எலிப்பொறி உருவாக்குன நான் எதிர்பார்த்தபடியே வந்து சிக்கிட்டேன். கல்யாணம் ஊர் நடுவே பழுத்து நிற்கிற நச்சு மரம், நீ உன் நிழல்ல என் மகளை கொண்டு வந்து நிறுத்துவேன்னு கனவு கூட காணாத. உண்மைட்டாய, நான் மலையும் சிகரம், குப்ப மேடான உன் மகளை என் மருமகள் ஆக்கிக்கிறதுக்கு நான் என்ன உன்னை வெத்தலை பாக்கி வச்ச அழைச்ச? அழைச்சாலும் நான் அனுமதிக்க மாட்டேன். நான் அழைக்காமலேயே நீ வந்துட்ட, அதுக்காக நான் செஞ்ச தந்திரம் தான் இந்த திருமணங்கிற விளம்பரம். உன் விளம்பரம் வீண் போகல, உன் மகனை சந்திக்கவும் உன் சரித்திர புத்தகத்தோட ரத்தக்கர படிஞ்ச பக்கங்களை அவனுக்கு படிச்சு காட்டி உன் சதி செயல்களை வெளிப்படுத்தவும் நீ செய்த விளம்பரம் எனக்கு பயன்பட்டிருக்குங்கிறத மறந்துடாத. அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை உனக்கு கொடுத்துட்டு பல்லையில சிரிச்சிருப்பா இந்த மாரப்பேன்னு நினைச்சாடா முட்டாள். யார் முட்டாள்? அந்த நிலக்கண்ணாடிக்கு முன்னாடி நின்னு கொல்ல போறியா? கொல்லத்தான் போறேன். பிள்ள பிள்ள, நீ ஒழிச்சு வச்சிருக்கிற ராஜதேவனுடைய மகன் எங்க இருக்கிறாங்க உண்மையை சொல்ற வரைக்கும் அணு அனுபவம் உயிர் போய்கிட்டு தான் இருக்கும். பொட்டிய கொண்டா சீக்கிரமாங்க, சீக்கிரமா. இவனை பொட்டியில தூக்கி போட்டு பொட்டியை கொண்டு போற வேண்டிய கொண்டு போய் இவன் உண்மையை சொல்ற வரைக்கும் இவனை சித்தனை பண்ணுங்க. ரகசியத்தை எப்படியாவது கொண்டு வாங்க. தூக்கு சீக்கிரம். என்ன இந்த பெட்டியில எங்க எடுத்து போறீங்க? ஒண்ணுமில்ல, போயிட்டு இருந்தேன். நீங்க அவசரமா கூப்பிடறதா சொன்னாங்க, அதனாலதான் நான் அவசரத்துல அப்படியே மத்தியில. இதை விட நல்ல டிரெஸ் போட்டுக்கிட்டு வர டைம் இல்லங்கிற கவலையா? என்ன சார் சொல்றீங்க? ஒன்னால போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவமானம். நீ வாங்குற சம்பளத்துல உன் வீட்டுல ரேடியோகிராம் சோபா செட் அது இது இதெல்லாம் ஏறு. உன் மேல கரப்ஷன் சார்ஜ், உன்னை கைது பண்ணி விசாரிக்க போறேன். சார் சத்தியமா எனக்கு தெரியாது சார், இந்த உலகத்திலே நான் பார்க்காதது ஒண்ணு கடவுள், இன்னொன்னு கரப்ஷன். எனக்கு ஒண்ணும் தெரியாது, என்ன விட்டுருங்க சார். பைவேட்டி, இவனை லாக்அப்ல தள்ளு. அவர் மேல ஒரு குத்தம் இல்லைங்க, அவரை விட்டுடுங்க. உஷா, நீ இவர் சம்சாரம். அப்ப நீ சொல்லு உண்மையா, உன் வீட்டுல இருக்கிற ஆடம்பர கோயில் எல்லாம் உன் புருஷனை வந்த மேல் வரும்படி தானே? இல்லைங்க. அப்படின்னா ஏது?
சொல்லி சொல்லி உண்மை ஏண்டி நம்ம வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் நீதானடி வாங்கிட்டு வந்த ஏது பணம் ஏது பணம்னு கேட்டதுக்கு வாய மூடிக்கிட்டு பேசாம இருங்கன்னு சொன்னியே இப்ப நீ வாய மூடிக்கிட்டு இருக்கேடி என் மானத்தை காப்பாத்தலாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மானத்தையாவது காப்பாத்துறி உன் காலில் விழுகிறேன் சொல்லி சொல்லடி நீ தப்பு பண்ணி பணம் சம்பாதிச்சுட்டு அது மேல பை போடுறியா இல்லைங்க எனக்கு வந்த விளத்துலதான் எல்லாமே வாங்கினேன் உனக்கு வந்த சம்பளமா ஆமாங்க மாசம் ₹1,000 இத பத்தி பேச வேண்டிய உங்ககிட்ட பேசிட்டு வரேன் போனவரு இன்னும் வரல எங்க போனாங்கன்னு தெரியல பேச வேண்டியவங்கிட்ட பேச போயிருப்பாரு அதே இடத்துல அவர்கிட்ட வகையா சிக்கி இருப்பாரு யாருகிட்ட உங்க அப்பா கிட்ட என்ன சொல்ற காலம் பதில் சொல்லுன்னு சொல்லுவேனே அதுக்கு இப்ப நேரம் வந்துருச்சு என்ன உங்க அம்மாவோட பைத்தியம் தெரிஞ்சா இன்னும் பல உண்மைகள் தெரியும் காந்தன் காந்தன் மட்டுமல்ல போலி மனுஷனோட இருட்டு உலகத்தை கிழிக்கும் உதய சூரி நான் அடையாளம் காட்டுற மனுஷனை தண்டிக்க போற கை இந்த கை மாரப்பன் வரான் குழந்தையை தூக்குறான் கழுத்தை நெருக்கிறான் உன் கணவனை சுட்டுட்டான் மாரப்பன் உன் கணவனை சுட்டுட்டான் உன் கணவனை சுட்டிட்டான் மாரப்பன் உன் கணவனை சுட்டிட்டான் மீனா என்ன சத்தம் பாவி என் கணவனை கொண்டு நீ அண்ணனா என்ன மீனா உனக்கு பைத்தியம் முத்து போயிடுச்சா பைத்தியம் முத்தல தெளிஞ்சிருச்சு அக்கிரமக்காரன் அன்னைக்கு நடந்தது பூரா அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு எதுக்காக அவரை கொண்டு ஏன் உதவி ஆக்கினேன் சொல்லு ஐயோ என் குழந்தை எடுத்துங்க இது இங்க இருக்க உங்க மக அம்மா இவன் தான் நீங்க பெத்த புள்ள காந்தன் நான் நீங்க வளர்த்த புள்ள இந்த துரோகியோட மக கண்ணா அப்பா நீங்க இவ்வளவு கொடியவர் கொலைகாரங்கிறது என்னால கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியல எவ்வளவு பாசம் நேசம் ஆசை அன்பு இதெல்லாம் நடிப்பு தானா பாஷாணத்தை தலையில வச்சிருக்கிற பாம்பு தானே பளபளப்பா காட்சி தருது வீரையா என்னோடு விளையாடின யாரையும் நான் சும்மா விட்டதில்ல என் லட்சியத்துக்கு போட்டியா என் வாரிசுக்கு எதிராக கிளம்பின என் தங்கச்சி மகனை காப்பாத்தி வளர்த்து ஆளாக்கி எனக்கே விரோதியாக்குன நீ என் கையால சுட்டு கொல்லப்படுறத உன் மக பார்க்கணும் துடிக்கணும் துவடணும் ஐயோ அப்பாடு கதறணும் அத பார்த்து நான் ரசிக்கணும் எந்த அப்பா அவரை பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தியோ அதே அப்பா அவர் கண் முன்னாலேயே நீ செத்து சாயறத பார்த்து அவர் ஓரமிடணும் உப்பாரி வைக்கணும் கூச்சல் போட்டி கத்தி மூச்சி ஆகி கீழே விழணும் அதை பார்த்து நான் ரசிக்கணும் ஈரையா உன்னையும் மகனையும்
பொட்டேறு சுட்டு சட்டேறு தாகடிக்க நான் விரும்பல. என் வாழ்க்கையில குறுக்கிட்டவங்க ரெண்டு பேரையும் அணு அணுவா சித்திரவதை பண்ணி கொல்ல போற, அத பார்த்து நான் சிரிச்சு மகிழ என்னை இந்த தவிப்பு